கோவை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். கொடுத்திருக்கிறது இது மிக நல்ல திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது. மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி. மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு. இது உடனே சும்மா அப்படியே 19 உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில், அவர் சட்ட வல்லுநர் கூட, அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், கட்சிகள், இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது. இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் 10 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏக மூடிய ஃபோர்டு கம்பெனியை கொண்டு வருவேன் சொல்கிறாரு. ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது. ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றோடு எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா, சகோதரர் அன்பில் மகேஷ், எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன், எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஏரியாவிலேருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது. அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டைகள் வெளி கடைகளில் விற்கப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துகிட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? உடனே மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போனவங்களை என்ன செய்ய போகிறீங்க? ஆக அப்பட்டமாக பள்ளி கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத சில விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.